வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணதும் நம்மளோட ஐடி ஆக்டிவேஷனுக்காக ஃபஸ்ட் டைம் 30 PV நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆஸ் பர் த கம்பெனி நார்ம்ஸ். இந்த 30 PV பர்ச்சேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஐடி ஆக்டிவேஷன் ஆகும். இது வந்து ஒரு சார் தப்பாக பண்ணுறீங்க, அதுக்காக தான் இந்த ஆடியோ அண்ட் வீடியோ. POS ஆப்பில் இல்லாட்டி ஓன்லி வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் 30 PV பண்ணும்போது தான் உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் பண்ணுற 30 PV வந்து 20 PV வந்து நீங்கள் வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு பெஸ்ட் டீல்ஸில் ஒரு 10 PV நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக பார்க்கும்போது 30 PV தான். ஆனால் உங்களுக்கு ஆஸ் பர் த கம்பெனி நார்ம்ஸ் படி அவங்களோட ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகாது. ஸோ அதனால தான் நான் ரெண்டாக நான் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். க்ரீன் கலரில் நான் காட்டியிருக்கிறது படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஐடி கரெக்டாக ஆக்டிவேஷன் ஆகும். நீங்கள் 30 PV மேலே பெஸ்ட் டீல்ஸில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக அது பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு நான் 0 PV காட்டிப்பேன், அது உங்களோட விருப்பம், அதை எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இங்கே செகண்ட் ஆப்ஷனை காட்டியிருக்க மாதிரி 20+10 பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆகாது. ஏன்னா அது ரெட் கலரில் காட்டியிருக்கேன், அது கம்பெனியோட கண்டிஷன்ஸ் படி கிடையாது. நெக்ஸ்ட், நீங்கள் 5% லெவல்லேருந்து 10% லெவல்குள்ளே இருக்கும்போது மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணலாம், அதை எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 20 PV வந்து POS ஆப்பில் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பெஸ்ட் டீல்ஸில் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு 20 PV மினிமம் இருக்கணும். அந்த 20 PV மினிமம் இல்லை அப்படின்னா உங்களோட சேலரி, அந்த பர்டிகுலர் மந்த் சேலரி வந்து கம்பெனி ஹோல்டு பண்ணிவிடுவாங்க. இதே நீங்கள் POS ஆப்பில் 10 PV பெஸ்ட் டீல்ஸ் ஆப்பில் ஒரு 10 PV வாங்குறீங்க, டோட்டலாக 20 PV வருதுனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லாட்டி POS ஆப்பில் நீங்கள் பண்ணவே இல்லை பட் பெஸ்ட் டீல்ஸ் ஆப்பில் நீங்கள் 20 PV பண்ணுறீங்கனாலும் நோ ப்ராப்ளம், உங்களோட அந்த மந்த் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். மூணு இதில் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். மூணு எக்ஸாம்பிள் படி எப்படி பண்ணாலும் உங்களுக்கு அந்த மந்த் வந்து கரெக்டாக உங்கள் ஐடி ஆக்டிவேஷனில் தான் இருக்கும். நெக்ஸ்ட், நீங்கள் 11% லெவல் ரீச் பண்ணதும் ஆஸ் எ டேரக்டராக நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்க, பிரான்ச் டேரக்டர். ஸோ பிரான்ச் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் உங்களோட மினிமம் பர்ச்சேஸ் வந்து 40 PV இருக்கணும். அந்த 40 PV கான்செப்ட் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக நான் இங்கே காட்டியிருக்கேன், லாஸ்ட் ஸ்டெப் நான் காட்டின மாதிரி தான். ஸோ இதில் 40 PV வந்து நீங்கள் POS ஆப்லேயும் ஃபுல்லாக பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்ப்ரிட்டப் பண்ணியும் பெஸ்டல்ஸ் கூடயும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒன்லி பெஸ்டல்ஸ் கூடயும் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு அந்த மந்த் இன்கம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், கம்பெனி ஹோல்டு பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் 40 PV இருக்கிறத நீங்கள் 39 PV நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 PV உங்களுக்கு கம்மியானாலும் உங்களுக்கு கம்பெனி உங்களோட சேலரியை கண்டிப்பாக ஹோல்டு பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மினிமம் பர்ச்சேஸுன்றதுக்கிறத நம்ம கண்டிப்பாக எவ்ரி மந்த் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கணும். லாஸ்ட்டாக இப்போ கன்சிஸ்டன்சி ஆஃபரை பற்றி பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து நம்மளோட வெஸ்டேஜில் வந்து 60 PV கான்செப்ட் ஒன்று இருக்குது, 100 PV கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ 60 PV நம்ம கண்டினியூஸாக 4 மந்த்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1250 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ்டு ப்ராடக்ட் வித 4th மந்த் நம்மளுக்கு வவுச்சராக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் 100 PV வந்து கண்டினியூஸாக நம்ம 4 மந்த்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வவுச்சர் வரும், 2500 ருபீஸ்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நம்ம எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மல்டிபிள் இன்வாய்ஸில் நம்ம இந்த கன்சிஸ்டன்சி அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க கொடுத்துருக்குற டேட் 2nd to 12th நம்ம மந்த்து அவங்க டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்டிஷன்ஸ் படி இருக்கணும். பர்ச்சேசிங் டேட்டுக்கு அந்த அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் படி இல்லை அப்படின்னா கூட நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்து அவைலபிள் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், POS ஆப்பில் 100 PV நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணணும், அதை ஸ்ப்ரிட்டப் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே கான்செப்ட் தான் 60 PV 60 PV நீங்கள் POS ஆப்பில் மட்டும் பண்ணால் தான் எடுத்துப்பாங்க. இதில் நீங்கள் 80 PV நீங்கள் POS ஆப்பில் பண்ணிவிட்டு ரிமைனிங் 20 PV நீங்கள் பெஸ்டில்ஸில் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இது கன்சிஸ்டன்சி ஆஃபராக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லாட்டி நீங்கள் 60 PV கான்செப்டில் பண்ணும்போது 40 PV இங்கேயும் 20 PV பெஸ்டில்ஸில் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் இதே உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கன்சிஸ்டன்சி ஆஃபர் யூஸ் பண்ணுற எல்லோரும் கம்பெனி கொடுத்துருக்குற அந்த ஒரு போஸ்டரில் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்டரில் இருக்கிற கண்டிஷன்ஸை பார்த்து அது கொடுக்கப்பட்டிருக்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சின்றது நம்மளோட பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, இருந்தாலும் அதில் இந்த மாதிரி சில தப்புகள் நடக்குது. அதனால தான் நான் எப்படி பண்ணால் கரெக்டு எப்படி பண்ணால் தப்புன்றதை கிளீனாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்